முன்னாடி வந்து தெருமுக்கில் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து நானும் அந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணி பேசியிருக்கேன் சின்ன வயசில். இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களும் தம்பி சூர்யா அவர்களும் நானும் கலந்து எப்படி எடுக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், எப்படி எப்படி வேண்டும் என்று. ஆக்டரோட சம்பளத்தை பற்றி நீங்கள் பெண்ணை கூட்டிகிட்டு வரீங்க பார்த்தீங்களா? முதல்ல வந்திருந்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வெற்றி சாருடைய மிக அற்புதமான ஒரு முயற்சி, அந்த முயற்சியோட பலனாக இன்றைக்கி இங்கே கற்றுக்கிட்ட அந்த மாணவர்கள் மூணு பேர் பேசினது வந்து அவ்வளவு தெளிவு இருந்தது. அவங்களோட சேர்ந்து நானும் பிரயாணம் பண்ணுறதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அந்த பசங்க பேசும்போது நானும் நிறையா கற்றுக்கிட்டேன். இனிமேலும் அவங்களோட கலந்து பேசும்போது இனிமேல் அவங்களோட பேசும்போதும் ஒவ்வொரு முறையும் அவங்கக்கிட்ட நான் நிறையா கற்றுப்பண்ண எதிர்பார்க்குறேன். அது பகிர்தலாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சிறிய இடத்துல இப்படி தொடங்கினாலும் தானுசா அவர்கள் சொன்ன மாதிரி இது இன்னும் ஒரு 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் இவர்கள் சொல்ல போகிற கதைகளை கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். இந்த முயற்சிக்கும் இதில் வந்து கலந்துக்கிட்ட அத்தனை மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும். இது தொடங்கி வச்ச வெற்றி சாருக்கும் அவங்க கூட இருக்க அத்தனை ஃபேக்கல்டிஸ் அப்புறம் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றி, மிக்க நன்றி. மூவி வந்து ஓடிடியில் சம வசூலாக போயிட்டு இருக்கு, ஏன் பார்த்துருக்காங்க? ஸோ இதை பற்றி உங்களுக்கு சகோதரா, அது பெரும் மகிழ்ச்சி. ஆனால் நம்ம இந்த இடத்துல இதை பற்றி பேசல எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மிக அற்புதமான தொடக்கம். ஏன்னா இதோட சிலபஸ் நான் கேட்டேன், அப்புறம் படித்து பார்த்தேன். இதை இவங்க சொல்லித்தர பாடங்களும் அதை அவர்கள் மாணவர்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க எடுக்கிற வகுப்புகளும் வந்து மிக பிரமாதமாக இருக்குது. எனக்கு பெருமகிழ்ச்சி தான் என் படம் வந்து ஓடிடியில் வந்து நல்லபடியாக போனதில்லை. அதை தாண்டி இந்த இடத்துல இதை பற்றி பேசுவோமே, அது எனக்கு மிக சிறந்த தொடக்கமாக இருக்குது. இதோடய எதிர்காலத்தை என்னால் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுது. நான் அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இவர்கள்லாம் வந்து தன்னுடைய கதைகளை சொல்ல போகிற அந்த நாளுக்காக காத்திருக்கேன். அந்த மாதிரி வந்து இந்த வந்து மூவியை தாண்டி வந்து காமன் பீப்புள் வந்து சிசில் யூடியூப்பில் வந்து மூவி அப்படி இருக்குது இப்படி இருக்கு, ட்ரோலாகவே மாறிட்டு இருக்குது. ஒருத்தங்க மூவி அது எப்பயுமே இருக்கும், கஷ்டமாக படம் பண்ணுறாங்க, அந்த ட்ரோலாகவே மாறக்கூடிய அது எப்பயுமே இருக்கும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அது எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. முன்னாடி வந்து தெருமுக்கில் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து நானும் அந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணி பேசியிருக்கேன் சின்ன வயசில். ஸோ அது எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அது ஆனால் அதே சமயத்தில் படம் நல்லா இருந்ததுன்னா மக்கள் அதை கொண்டாட தான் செய்கிறாங்க, அவங்க தான் அதை எடுத்தது. இப்போ என் படத்தை ஓட்டவும் செஞ்சுருக்காங்க, என்னையும் கலாய்ச்சிருக்காங்க, நல்லா இருக்க படத்தை கொண்டாடவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இது ரெண்டும் கலந்தது தானே இதில். அப்புறம் அதன் மூலமாக நம்மளும் சில விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம்ல, ஓகே நம்ம பண்ணது ஏதோ தப்பு இருக்குது போல இருக்குது, ஓகே நம்ம பண்ணது இதை ரசிச்சிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நம்மளும் அது புரியுது. அது ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் மாதிரி தான் நான் பார்க்குறேன். நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிறது மூலமாக நான் யாருன்னு உங்களுக்கும் நீங்கள் யாருன்னு எனக்கும் நம்ம ரெண்டு பேர் பேசுகிற விஷயங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற மாதிரி தான் அந்த விஷயமா பார்க்குறேன். இந்த கடந்த ஒரு 14 வருஷமாக நானும் என்னை நல்லா பாராட்டுறதையும் நல்லா கலாய்க்கிறதையும் ரெண்டுத்தையும் பார்த்து. ஸோ அது அந்த அனுபவத்துலேருந்து சொல்கிறேன், அது இயல்பு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன பண்ணணும் விருப்பம் இருக்கிறதோ அது உங்களுடைய பாணியிலேயே உங்களுக்கு புரியும் விதத்திலேயே எந்த தொழிலை செய்ய விரும்புகிறோம் அந்த தொழிலை புரிஞ்சுக்கோங்க. அதில் இதுக்கு முன்னாடி அந்த தொழிலில் சாதித்தவங்க பெரியவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் உங்களுடைய புரிதல் முறைன்னு ஒன்று இருக்கும், அது உங்களுக்கானது. அது ஒரு உங்களுடைய கைரேகை போல இயக்கப்பலர்த்து சொன்ன மாதிரி உங்களுக்கு புரியும் முறைன்னு ஒன்று இருக்குது, அந்த முறையில் அது புரிஞ்சுக்கோங்க. அது இன்னும் எளிமையாகவும் பாரம் இல்லாமல் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆக்டரோட சம்பளத்தை பற்றி நீங்கள் பெண்ணை கூட்டிகிட்டு வரீங்க பார்த்தீங்களா? இங்கே வந்து முதல்ல இந்த இதை பற்றியே பேசலான்னு சொன்னேன். என்ன மிஸ்டர் நாகராஜ் இப்படி பண்ணுறீங்க? தேங்க்யூ, ரொம்ப நன்றி. பன்னாட்டு திரை பண்பாட்டு கழகத்தினுடைய கல்லூரி இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களால், லயலா கல்லூரியின் பேராசிரியர் ராஜநாயகம் அவர்களால், தம்பி வெற்றி துரைசாமி அமரத்துமான அவர்களால்,
மிக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக சீரும் சிறப்புமாக இன்றோடு மூன்றாவது ஆண்டு துவக்கத்தில் அடியெடுத்து வைக்கிறது. இப்படிப்பட்ட நிறுவனம் ஆரம்பிக்கும் பொழுதும் சரி, இப்போது படித்து கொண்டிருக்கிற பள்ளி மாணவர்கள் மாணவிகளும் சரி, குக்கிராமத்திலிருந்து சென்னை நகர வாசிகள் இல்லாமல் குக்கிராமத்தில் கனவுகளோடு இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தையே அன்றாட காட்சிகளாக இருக்கக்கூடிய குடும்பத்திலிருந்து அந்த மாணவ செல்வங்களை நேரடியாக சென்று சந்தித்து அவர்கள் அப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறார்களா என்று தெரிந்து, அவர்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கிறதா தெரிந்து, அவர்களுக்கு பயிற்சிவித்து இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு அத்தனையும் இலவசமாக தந்து, சற்றப்ப பண்டைய கடையேழு வள்ளல்கள் செய்த சேவைகள் போல் இங்கு ஒரு இயக்குனர் வெற்றிமான் அவர்கள் செய்கிறார் என்றால் உண்மையிலேயே அவருடைய பண்பை விளக்குள் என்பேன், வியந்து போற்றுவேன். அப்படிப்பட்ட நிறுவனம் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேறென்று பன்னெடுங்காலமாக வாழ்க 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 என்று வாழ்வாங்கு வாழ்ந்துடும் என்று சொல்லி சொல்கிறேன். கடந்த மாதம் வந்து 5ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களும் தம்பி சூர்யா அவர்களும் நானும் கலந்து எப்படி எடுக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், எப்படி எப்படி வேண்டும் என்று தீர்மானித்து, அதுபோல் நல்ல முறையில் அதுக்குண்டான வேலைகள் முன்னெடுப்புகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அதுக்காக மதுரையிலேயே ஒரு அலுவலகம் போட்டு அங்கே கொடுக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களையும் பயிற்சிவிக்கும் நோக்கத்தோடு உருவாக்குவது பேசியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, ஏன் காலதாமதம்னா மிகப்பெரிய ரிஸ்கான ஒரு மேட்டர். 3 நாள் நாங்கள் ஒரு படம் எடுத்தோம், அதில் இருக்கக்கூடிய ஆபத்து நினைக்கும்போது அது எந்த விதத்திலும் படத்தில் பங்கு கொண்ட கலைஞர்களுக்கு வரக்கூடாது என்றதுக்காக லண்டனில் ஜுராசி பார்க் எடுத்த நிறுவனத்தில் பயிற்சிவித்த ஜான் லோலன் அவர்களிடமிருந்து அவருக்கு உண்டியான இலக்குகளை சொல்லி அதை ஒரு அனிமேட்ரானிக்ஸ் கொண்டு பண்ணின்னு இருக்கிறோம். அதுதான் காலதாமதம் தவிர படப்பிடிப்பு ஆரம்பித்து எந்தவித தடையும் இல்லை, தடங்களும் இல்லை, நல்ல முறையில் நடக்கும். யூகத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஏதாவது பேசி ஆகணும், அதுக்கு ஏதாவதுன்னா ஹைலைட்டாக இருக்கிறது எது? ஒரு வாடிவாசல். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய படங்களை பற்றி தான் அது அல்லவையும் சொல்லுவாங்க, நல்லவையும் சொல்லுவாங்க. அதை தவிர்ப்போம், யூகத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. யார் சம்பளத்தையும் நம்ம குறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. தயாரிப்பு செலவினங்களை எந்த வகையில் கட்டுப்படுத்தணுன்றதை மட்டும் தான், அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. நேற்று கூட அது சம்மந்தமாக பேச்சு நடந்திருக்குது. கண்டிப்பாக நல்ல முறையில் எல்லாமே ஒத்து தான் போவாங்க. யாரும் வந்து தவிர்த்து எனக்கு அப்படி இப்படிலாம் கேட்குறவங்க கிடையாது. சம்பளம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அவங்கவுங்க திறமைக்கு அவங்களுடைய வியாபாரத்துக்கு அதை எடுத்துக்கிறாங்க. அதனால் அது ஒரு பெரிய இது இல்லை. செலவினங்களை தவிர்த்து அதை நல்ல முறையில் கையாண்டால் எல்லா படமும் சிக்கனமான படம் தான், எல்லா படமும் வெற்றி அடையக்கூடிய படம் தான். கதையில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், அவ்வளோதான். கதை தான், அதாவது ஒரு கிழக்கு சீமையில் படம் பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொன்னார், ஒரு படம் ஓடுதுன்னா அதுக்கு கதை தான் முதுகெலும்புன்னு. அந்த கதை தான் நமக்கு முக்கிய காரணம். அந்த கதையை மையப்படுத்தி தான் படங்கள் எல்லாம் வெற்றி அடைகின்றன. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ.